கென்னடி இருக்குல்ல, கென்னடி, ஜான் எஃப் கென்னடின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? நடு ரோட்டில் சுட்டாங்க இல்லையா? அவர் யார் தெரியுமா? இந்த 13 பேர்த்தில் ஒரு ஆள். ஜான் எஃப் கென்னடிங்கிறவர் 13 பேர்த்தில் ஒரு ஆளுங்க, மெயினான ஆள். அவரை பிரசிடண்ட் ஆக்கிட்டாங்க. ஆனால் என்னாச்சு தெரியுமா? அவர் ஜனாதிபதி ஆகி எல்லா ஊரெல்லாம் போய் பேசும் பொழுது மக்கள் அன்பாக பார்த்தாங்களா? அவருக்கு மனசு மாறிடுச்சுங்க. சி, இந்த மக்களை நாம் ஏமாத்தணுமான்னு சொல்லி ஒரு நாள் சொல்லியிருக்கிறாரு ஒரு மீட்டிங்கில். ஒரு மீட்டிங்கில் தெரியாமல் பேசிட்டாருங்க. அந்த ஆடியோ வச்சுருக்கிறேன். என்ன தெரியுமா சொன்னார் ஒரு மீட்டிங்கில்? அமெரிக்காவுக்கு இன்னும் சுதந்திரமே கிடைக்கவில்லை, கூடி சீக்கிர சுதந்திரம் கிடைக்கணும், ரகசிய குழுக்கள் அப்படின்னு சொல்லி லைட்டாக என்ன மாதிரி ஓப்பனாக பேரெல்லாம் சொல்லலை, லைட்டாக இந்த மாதிரி அமெரிக்காவுக்கு சுதந்திரம் இல்லை, அடிமைத்தனமாக வாழுது அப்படின்னு மெதுவாக சொல்லிட்டாருங்க. அவர் உரையை முடிச்சுட்டு ரோட்டில் போகும்போது அவர் கதையவே முடிச்சிட்டானுங்க. இந்த 6000 பேர்த்துடைய பழக்கம் என்னென்னா, 6000 பேர்த்தில் ஒரே ஒருத்தர் திருந்தனா அடுத்த நாள் காலையில் கொண்டுருவாங்க. ஏன்னா ஒருத்தன் போய் சொன்னான்னா எல்லா கதையும் வெளியே வந்துருமா? அதனால் சொல்ல மாட்டாங்க, முடிச்சிருவாங்க ஆளை. இப்படி உலகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு, யாருக்குமே தெரிலிங்க. அதை விடுங்க, அமெரிக்க டாலர் இருக்கு இல்லையா, அதில் பாருங்கள் ஒரு பிரமிட் இருக்கும். அந்த பிரமிடை எண்ணி பாருங்கள், 13 ஸ்டெப் இருக்கும். அந்த 13 ஸ்டெப்புக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? மேலே ஒத்த கண்ணு இருக்கும், அந்த ஒத்த கண்ணு தான் அவங்களாமா. ஒவ்வொரு ஸ்டெப் இருக்கு இல்லையா, அதெல்லாம் யார் தெரியுமா? அடுத்த ஸ்டெப்பு ஒவ்வொரு நாட்டுடைய மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர், சரிங்களா? அடுத்த ஸ்டெப்பு அதிகாரிகள், அரசியல்வாதிகள். அடுத்த ஸ்டெப்பு காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுற டேஸ் பசங்க. இதுக்கு மேலே என்ன சொல்ல முடியும்? இந்த உலகம் கெட்டு போகிறக்கு என்ன தெரியுமா காரணம்? காசு கொடுத்தா என்ன வேணாலும் பண்ணுவேன்னு நம்ம ஊரில் திரிகிறாங்க இல்லையா? அதுதாங்க, வேறு ஒன்றுமே இல்லைங்க. அவன் என்ன சொல்கிறான்? எந்த நாடு எந்த ஊராக இருந்தாலும் காசு கொடுத்தா எனக்கு செய்கிறதுக்கு ஆள் இருக்குது. 100,000 பேர் நல்லவளாக இருந்து எனக்கு பிரயோஜனம் இல்லை, ஒரு ஆள் கெட்டனாக இருந்தால் நான் காசு கொடுத்து வாங்கிட்டு போகிறேங்கிறான். இப்படி என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மினிஸ்டர், எம்எல்ஏ, அதிகாரிகள், அரசியல்வாதிகள், ஜட்ஜு எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க? காசு கொடுத்து காசு கொடுத்து காரி நடத்திட்டு இருக்கிறாங்க. அதுதான் அந்த 13 அடுக்கு. அந்த 13வது அடுக்கு தான் அப்பாவி பொதுமக்கள். இந்த 100 மாடி பில்டிங் இடிச்சாங்க இல்லையா அமெரிக்காவில், யாருக்காவது தெரியுமா? அது வந்து ஒரு ஆக்சிடென்ட் கிடையாது, விபத்து இல்லை, இன்சிடென்ட், திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒண்ணுங்க. அதை செஞ்சது இவங்க தான். அது 2 வருஷம் முன்னாலேயே பிளான் போட்டாங்க. அமெரிக்காவில் 100 மாடி பில்டிங் இடிக்கிறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னால் 20 டாலர் இருக்கு இல்லையா, 20 டாலர், அதில் அந்த டாலரை மடக்கி பாருங்கள். அது எப்பவுமே ரகசியமாக வச்சுருப்பாங்க. டாலர் நோட்டு, இந்த இந்திய நோட்டில் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்த்தா தெரியும் அடுத்த வருஷம் நடக்க போதுன்னு. இவனுக்கு முதல்லையே பிரிண்ட் அடிச்சுட்டு நடத்துவானுங்க. 100 மாடி பில்டிங்கை இடிக்க 2 ஃப்ளைட் வந்து இடிக்கிற மாதிரி 2 வருஷம் முன்னாலேயே எல்லா கார்ட்டூன் சேனல்லையும் காட்டினாங்க, எல்லா டாலர்லையும் போட்டு காமிச்சாங்க. யாருக்கும் தெரியாது, ஒரு நாள் இடித்தாங்க. அது கீழே எல்லாம் பாம்பு வச்சு செட் பண்ணி இடித்து உழுக வச்சுதுங்க. எதுக்குன்னா அந்த பின்லேடனை பிடிக்கிறக்காக. பின்லேடன் இவங்க ஆள் தான், பின்லேடன் வந்து இடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி ஆப்கானிஸ்தானை பிடிக்கணுமா? அதை விடுங்க, அது ஆப்கானிஸ்தானை பிடிக்கிறக்காக மட்டும் இல்லைங்க, உலகத்தில் ஷேர் மார்க்கெட்டு மேல் இருக்குமா? புரிஞ்சுக்குங்க, 100 மாடி பில்டிங்கு அடுத்த மாதம் 1ஆம் தேதி இடிக்கும்னு எனக்கு முதல்ல தெரிஞ்சிருச்சுன்னா நான் தாங்க ஷேர் மார்க்கெட்டில் கிங்கு. ஏன்னா ஷேர் மார்க்கெட் எப்போ கீழே வரும் எப்போ மேலே வரும் தெரிஞ்சால் நம்ம பணம் சம்பாதிக்கலாமா? அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உலகத்தில் உள்ள எல்லா ஷேர் மார்க்கெட்டையும் நல்லா ஏற்றி விட்டு, இவனிலே ஏற்றி விட்டுட்டு ஒரு நாள் அந்த ஏரோப்ளைனை கொண்டு இடித்து ஷேர் மார்க்கெட்டை சர்ன்னு கீழே இறக்கி உலகத்தில் உள்ள எல்லா கம்பெனியும் பிடுங்கிட்டாங்க. இங்கே பாருங்கள், நாமெல்லாம் கஷ்டப்பட்டு ஒரு கம்பெனி வச்சு 4 தலைமுறையாக 200 வருஷமாக கஷ்டப்பட்டு ஒரு கம்பெனி வச்சு டெவலப் பண்ணி மேலே வருவோம். இவன் என்ன பண்ணுவான்? 1 செகண்டில் பிடுங்கிடுவான். கம்பெனிகளில் எப்படி தெரியும் பிடுங்குறாங்க? லிமிட்டெட் கம்பெனின்னு யாரெல்லாம் மாற்றிட்டீங்களோ அது உங்களுக்கு சொந்தம் இல்லை, அவன் பிடுங்கிடுவான். லிமிட்டெட் கம்பெனின்னு வச்சிங்கன்னா ஷேர் இருக்குமா? அதுக்கு ஒரு மதிப்பு இருக்குமா? நான் ஒரு கேள்வி கேட்குறேன், உங்கள் கம்பெனி ஷேருங்க, நீங்கள் 25-40 வருஷமாக கஷ்டப்பட்டு சேர்த்துன ஒரு கம்பெனி பிஸ்னஸ் பண்ணியிருக்கீங்க, உங்கள் ஷேர் கம்பெனி 400 ரூபாய்க்குன்னு வச்சுக்கங்களேன், 400 ரூபீஸ் இருக்குது. அந்த ஷேர் 400 ரூபாயிலிருந்து கீழே வருது மேலே போகுது இல்லையா? அது நீங்கள் நினச்சா கண்ட்ரோல் பண்ண முடியுமா? அதுவா மேலே வருது அதுவா கீழே போகுதா? ஏன்னு தெரியுமா? புரியல?
400 ரூபா இருக்கிற ஷேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கம்பெனியை வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா இவன் என்ன பண்ணுறான், இவனே மெதுவாக கீழே இறக்குவான். கீழே இறக்கி 50 ரூபாய்க்கு கொண்டு போய் எல்லா ஷேரையும் வாங்கிட்டு அப்புறம் 1000 ரூபாய் கொண்டு வச்சுருவான். வச்சு கொண்டு வந்து பேசுவான், இங்கே பாரு உன் ஷேர்லாம் எங்கிட்ட இருக்கு, உன் கம்பெனி ஷேர் எங்கிட்ட வந்துருச்சு, மரியாதையாக கம்பெனி கொடுத்துருப்போம் சொல்லி பிடிங்கி விட்டுருவான். இது கூட தெரியலங்க யாருக்குமே. இப்படி பல கம்பெனிகளை பிடுங்கி முதலாளிகள் தற்கொலை பண்ணிட்டுருக்குறாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரே நல்ல கம்பெனி பிடுங்கிடுவாங்க, அது காரணம் லிமிடெட் ஷேர் மார்க்கெட், வேறு ஒன்றுமே இல்லை. ஆக மொத்தம் புரிஞ்சுக்குங்க, இந்த உலகத்தில் நடக்கிற எல்லாமே எல்லாமே ஏற்கனவே டிசைன் பண்ணி பிளான் பண்ணி பண்ணிட்டுருக்குறாங்களே தவிர எதுவுமே ஒரு விபத்து கிடையாது. இவங்க திட்டம் என்னன்னு தெரியுமா? சொன்னால் பயமாக இருக்கும். இவங்க திட்டம் என்னென்னா, இப்போ 750 கோடி மக்கள் இருக்காங்க உலகத்தில், இவங்களை 3rd உலக போர்னு ஒன்று கொண்டு வந்து 300 கோடி மக்களை கொலை பண்ணுறதா திட்டம். இதான் ஃபஸ்ட்டு திட்டம். அடுத்தது 4th உலக போர்னு கொண்டு வந்து ஒரு 50-100 கோடி மக்களாக மாற்றுறது. 5th உலக போர் தான் கிளைமேக்ஸ் அவங்களோடது. 5th உலக போரில் 10 கோடி மக்களும் இந்த 6000 பேரும் சேர்ந்து 10 கோடி மக்களை வச்சு இந்த உலகத்தை ஆள்றது தான் இவங்க திட்டம். அதுக்கு தான் ஒவ்வொரு நாளும் வேலை செஞ்சிட்ருக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த கூல்ட்ரிங்க்ஸ், அதை சாப்பிட்டாவே உயிர் போயிடும். மருந்து மாத்திரை, மினரல் வாட்ரு, கேஎஃப்சி, மெக்டொனால்ட்ஸு, எல்லாமே இங்கே நினைக்கிற மாதிரி எல்லாமே சதித்திட்டம். இவங்க நம்மளை மனுஷனாவே மதிக்கிறது இல்லைங்க. அவனுங்க பெரிய லெவலில் இருக்கானுங்க, அவன் நம்மளை மனுஷனாக மதிக்கிறதே இல்லை. நான் கேட்குறேன், உங்கள் வீட்டு பாத்ரூம் போகிறீங்க, ஒரு 500 எறும்பு பாத்ரூமில் இருக்குது, அதை மதிப்பீங்களா? தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் பாத்ரூம் போகிறீங்களா இல்லையா? அந்த உயிருக்கு நம்ம என்ன மதிப்பு கொடுக்குறோம்? அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? அவன் ரேஞ்சுக்கு நம்மளை எறும்பு மாதிரி பார்க்குறான் அவன், அவ்வளோதான். ஸோ இந்த 3rd உலக போர் இருக்கு இல்லைங்களா, இப்போது எல்லா நாடுகளும் அணு ஆயுதம் தயாரிக்குது இல்லையா, அணு ஆயுதம் ராணுவம் வாங்குது இல்லையா, இது எதுக்குன்னு யாருக்கா தெரியுமா? எதுக்குன்னா 3rd உலக போர்னு இவனே கொண்டு வந்து இந்திய பாமெல்லாம் பாகிஸ்தான் மேலேயும் சைனா மேலேயும் விழுகும், சைனா பாமெல்லாம் இந்திய மேலே விழுகும். அதாவது நாம் தயாரிக்கிற அணுகுண்டெல்லாம் இன்னொரு நாட்டு மக்களை உயிரை போக வைக்கிறதுக்காக நாமளே ரெடி பண்ணிட்டுருக்குறோம். அதே மாதிரி அந்த நாட்டு பாம் இங்கே விழுகும். புரிஞ்சுக்குங்க, ஊருக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும், எவனுமே நிம்மதியாக இருக்கக்கூடாது. அப்போ தான் அவனுக்கு யாருன்னு தெரியக்கூடாதுங்கிறக்காக இந்த 6000 பேர் ரகசியமாக உலகத்தை ஆள்றதுக்காக உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் முட்டாளாக்கி ஒன்றுமே தெரியாமல் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் சண்டை, ஜாதி சண்டை, மத சண்டை, நாடு சண்டைன்னு சொல்லி நம்மளை சண்டை மூட்டி விட்டுட்டு டிவியில் எப்போ பார்த்தாலும் பாருங்கள், கெட்ட நியூஸே காட்டுறானா? ஏன்னா எல்லா டிவியுடைய முதலாளி ஒரு லீ, சிங்கப்பூர் முதலாளி அவன், ஹாங்காங் தான் ஃபஸ்ட்டுங்க, சிங்கப்பூர் நெக்ஸ்ட்டு, ஹாங்காங்குடைய பினாமி தான் சிங்கப்பூர். நீங்கள் சிங்கப்பூரில் என்றைக்காவது ஜாதி கலவரம் நடந்து பார்த்துருக்கீங்களா? இல்லை. ஏன் தெரியுமா? சிங்கப்பூர் என்பது 100% அவங்க உருவாக்கின நாடு. அப்போ அந்த நாட்டுக்குள்ளே ஜாதி சதவீதம் விடமாட்டாங்க. சிங்கப்பூரில் யாருமே திருட முடியாதுங்க, சிங்கப்பூர் கவர்மெண்ட் மட்டும்தான் திருடும்.